हाई वीवर्स दिस इज टॉप 10 टीएनबीसी नंबर इनके वह यूनिट 8 तम पाड़ पी पाकपो पाड़ तोन्दा तमिल मुदन मुदलिल अरुमुगपड़तियवर टी के चिदंबरनाथनार उलगम उयर्ंदोर मेच्चे तोल्गाप्य सोट्टोडरिल उयर्ंदोर पन्पाड़ उड़ेवर्गले कुरुकिरदु पन्बनपड़ुवदु कलितोगे कुरुपिड़ुकिरदु पन्पुडयार पट्टुंडु उलगम सोट्टोडरिन मूलमाग பண்புடையவர்களால் மட்டுமே உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று வள்ளுவர் கூறியுள்ளார். பண்பாடு நாகரிகம் பண்பாடு என்பது மாந்தனது அகவுணர்வின் வளர்ச்சியையும் சீர்மையும் குறிக்கிறது. நாகரிகம் என்பது மாந்தனது புறத்தோற்ற வளர்ச்சியின் செம்மையை குறிக்கிறது. அன்பு அருள் ஈகை இரக்கம் ஊக்கம் வீரம் மானம் பற்று பிறர் பிறநலம் பேணுதல் போன்றவை நாகரிகம் எடுத்துக்காட்டு உணவு உடை உறையுள் கலைகள் கூத்து நாடகம் நாட்டியம் ஓவியம் சிற்பம் விளையாட்டு கட்டடம் வணிகம் நகர நிர்மாணம் போன்றவை தமிழர்களின் தோற்றம் பற்றிய கருத்துக்கோள் தமிழர் குமரிகண்டத்தில் வாழ்ந்து வந்தவர்கள் தென்னிந்தியாவின் பழங்குடிகள் ஆதியில் ஆப்பிரிக்காவிலிருந்து தென்னிந்தியா வந்தோரின் வழித்தோன்றல்கள் மத்திய ஆசியா வட இந்தியா ஆகிய நிலப்பரப்புகளில் இருந்து காலப்போக்கில் தென்னிந்தியா வந்தனர் தமிழக பண்பாட்டின் தொன்மையை வெளிப்படுத்தும் சான்றுகள் இலக்கிய சான்றுகள் தொல்காப்பியம் மற்றும் சங்க இலக்கியங்கள் ஆகியவை தமிழக பண்பாட்டின் தொன்மையை அறிந்து கொள்ள உதவும் முக்கிய சான்றுகளாகும் தொல்காப்பிய பொருளதிகாரம் பழந்தமிழரின் அகப்புற வாழ்க்கை முறைகளை கூறுகிறது சங்க இலக்கியங்களான எட்டு தொகையும் பத்து பாட்டும் பழந்தமிழரின் சமூக பொருளாதார வாழ்க்கையை கூறுகின்றன சங்க இலக்கியங்களில் அகவாழ்க்கை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என அன்பின் ஐந்தினையாக பிரிக்கப்பட்டுள்ளது நிலம் பொழுது முதற்பொருள் நிலம் பொழுதுல வழிபடு முறை தொழில் வாழ்க்கை முறை விளையும் பொருட்கள் இது வந்து முதற்பொருள் கருப்பொருள் காதல் வாழ்வு அதன் வழியாக தோன்றும் பல்வேறு உணர்வுகள் உரிப்பொருள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உரிய தகவல் உரிய தத்துவத்தை சங்க கால புலவர் கணியன் பூங்குன்றனார் கூறியுள்ளார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உரிய தத்துவத்தை சங்க கால புலவர் கணியன் பூங்குன்றனார் கூறியுள்ளார் பதிற்றுப்பத்தில் சேர மன்னர்களின் ஆட்சி சிறப்பு போர்த்திறம் கொடை வணிகம் ஆகியவை விரிவாக கூறப்பட்டுள்ளன இசை நூலான பரிபாடல் பாண்டிய மன்னர்களின் தலைநகரமான மதுரையின் சிறப்பு வையை ஆற்றின் சிறப்பு திருமால் முருகன் ஆகியோரை வழிபட்ட முறை ஆகியவற்றை கூறுகிறது பத்துப்பாட்டு பத்துப்பாட்டில் ஐந்து நூல்கள் ஆற்றுப்படை நூல்களாகும் ஆற்றுப்படை விளக்கம் மன்னரிடமோ வள்ளல்களிடமோ பரிசு பெற்று வந்த புலவர்கள் பாணர்கள் கூத்தர் விரலியோர் போன்றோர் தம்மை போன்று வறுமையில் வாடும் மற்றவரை அவர்களிடம் சென்று பரிசில் பெற வேண்டிய வழிமுறைகளை கூறுவது ஆற்றுப்படுத்துவது ஆகும் கூத்தரும் பாணரும் பெருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரழத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறி சென்று பயன் எது சொன்ன பக்கமும் என்ற தொல்காப்பிய ஆற்றுப்படை நூல்களுக்கு இலக்கணம் வகுத்துள்ளது ஆற்றுப்படை நூல்கள் திருமுருகாற்றுப்படை பெருநாராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை கூத்தராற்றுப்படை அல்லது மலைபடுகடாம் குறிஞ்சிப்பாட்டும் முல்லைப்பாட்டும் நிலவளம் காதலின் சிறப்பு பற்றி கூறுகின்றன நெடுநல்வாடை காதல் மற்றும் வீரம் இரண்டையும் கூறுகிறது மதுரை காஞ்சி பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனின் சிறப்பையும் நிலையாமை குறித்த கருத்துக்களையும் கூறுகிறது பட்டினப்பாளையில் சோழவள நாடு தரைவழி வணிகத்திலும் கடல்வழி வணிகத்திலும் வளம் பெற்றிருப்பதை கூறுகிறது இதனை முட்டாச்சிறப்பின் பட்டினம் என்ற சொற்றொடர் குறிப்பிட்டு சொல்கிறது ஓகே இப்போ படித்த இந்த பேஜ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும்
தேங்க்யூ.